நம்ம இன்னைக்கு வந்து 12வது வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்துல பக்க நம்பர் 160வது பக்கத்துல உள்ள கணக்க பார்க்க போறோம். 160வது பக்கத்துல 21வது கணக்க பார்க்க போறோம். இந்த கணக்கு என்ன கணக்கு அப்படினா இரண்டு பேர் பார்ட்னர்ஸ் கூட்டாளிகள் புதிய ஆள் ஒருத்தன் வந்து கூட்டாண்மையில சேர போறான். புதிய ஆள் கூட்டாண்மையில சேரும் பொழுது என்ன செய்வாங்கன்னா அந்த நற்பெயரை எவ்வாறு பிரித்து கொடுக்கிறது அதை பற்றிய இந்த கணக்கு. புதிய ஆள் ஒருத்தர் கூட்டாண்மையில சேரும்போது அவர் கொண்டு வரக்கூடிய நற்பெயரை எவ்வாறு பிரித்து கொடுக்கலாம் அதான் இந்த கணக்கில் உள்ள நம்ம பார்க்க போகிறது. இதற்கு முந்தைய கணக்கு நம்ம இதற்கு முந்தைய வீடியோவில் போட்டிருப்போம். ஒரு புதிய ஆள் ஒரு புதிய கூட்டாளி ஒரு கூட்டாண்மையில் சேரும்போது அவருக்கான நற்பெயர் தொகையை கொண்டு வரும்போது வங்கி கணக்கை பற்று வைப்போம். ஏன் வங்கி கணக்கை பற்று வைக்கும் அப்படின்னு உங்களுக்கு இதற்கு முந்தைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவர் புதிய ஆள் பணத்தை கொண்டு வரும்போது ஒருவேளை புதிய ஆள் ரொக்கம் கொண்டு வரா அப்படின்னா ரொக்க கணக்கு பற்று அப்படின்னு வைப்போம். ஆனால் கம்பெனியை பொறுத்தளவில் கணக்குகள் எல்லாமே அனைத்து நடவடிக்கைகளும் வங்கி வழியாகத்தான் நடைபெறும். பணம் உள்ளே வந்தாலும் வங்கி வழியாக தான் வரும், பணம் வெளியே போனாலும் வங்கி வழியாக தான் என்ன செய்யும் வெளியே போகும். அப்போது ஒரு புதிய ஆள் நற்பெயரை கொண்டு வரும்போது நற்பெயருக்கான தொகையை கொண்டு வரும்போது பணம் உள்ள வருது, எது வழியாக வங்கி வழியாக உள்ள வருது, அதனால் வங்கி கணக்கு பற்று. சரியா, வங்கி கணக்கு பற்று பழைய கூட்டாளிகளின் முதல் கணக்கு வரவு அப்படின்னு நம்ம இதற்கு முந்தால முந்தைய பாடத்தில் பார்த்தோம், இதற்கு முந்தைய கணக்குகளில் பார்த்தோம். இந்த கணக்கில் பழைய கூட்டாளி அவருக்கான நற்பெயர் தொகையை கொண்டு வராத போது என்ன செய்யும் அதான் இந்த பாடம். புதுசாக அதாவது புதிய கூட்டாளி புதுசாக சேரும்போது அவருக்கான நற்பெயர் தொகை எவ்வளோன்னு சொல்லிடுவாங்க, ஆனால் அவர் என்ன செஞ்சார் கொண்டு வர மாட்டார், கொண்டு வரலாட்டா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும். நான் முதல்ல அந்த கணக்கை வாசிக்கணும்னு பக்கம் நம்பர் 160 21வது கணக்கு. அசோக் மற்றும் மும்தாஜ் இருவரும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். அசோக் மும்தாஜ் ரெண்டு ஒரு நிறுவனத்தின் கூட்டாளிகள். அவர்கள் 5:1 என்ற விகிதத்தில் லாபம் மற்றும் நட்டங்களை பகிர்ந்து கொள்கின்றனர். அசோகம் மும்தாஜும் லாபம் வந்தாலும் சரி நட்டம் வந்தாலும் சரி 5:1 அப்படின்னு நிறுத்தம். அசோகத்துக்கு 5 பங்கு மும்தாஜிக்கு 1 பங்கு. அந்த விகிதத்தில் லாபம் கிடைச்சாலும் அசோகத்துக்கு 5 பங்கு, நட்டம் கிடைச்சாலும் அசோகத்துக்கு 5 பங்கு. அதே போல மும்தாஜிக்கு லாபம் கிடைச்சாலும் 1 பங்கு தான், நட்டம் கிடைச்சாலும் 1 பங்கு தான். அப்போ அசோக்கு 5 பங்கு, மும்தாஜுக்கு 1 பங்கு, அப்போ மொத்தம் எத்தனை பங்கு அப்படின்னு கேட்டால் மொத்தம் 6 பங்கு. 6 பங்கு வச்சு அதில் 6 பங்கில் 5 பங்கு யார் எடுத்துக்கிடுவா, அசோக் எடுத்துக்குவார், லாபம் நினைஞ்சு நட்டம் நினைஞ்சு. அதே போல 6 பங்கு வச்சு அதில் 1 பங்கு யார் எடுத்துக்குவாங்க, மும்தாஜ் எடுத்துக்குவாங்க. இந்த ரெண்டு பேர் தான் கூட்டாளிகள். சரியா, இந்த நிலையில் அவர்கள் தருண் என்பவரை 2:9 லாப விகிதத்தில் நிறுவனத்தில் சேர்க்க முடிவு செய்கின்றனர். இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க அப்படின்னா, தருண் என்பவரை 9 பங்குல 2 பங்குல 9 பங்கா வச்சு அதுல 2 பங்கு உனக்கு தாரேன். யாருக்கு, தருணுக்கு. தருண் என்பவர் ஒரு புதிய கூட்டாளி, அவரை வந்து சேர்க்காங்க. சேர்க்கும் போது என்ன சொல்றாங்கன்னா 9 பங்குல 2 பங்கு உனக்கு, அது புதுசாக வரக்கூடிய பார்ட்னருக்கு 2 பங்கு. 2 பங்கு எனது ஷேர், லாபம் வந்தாலும் சரி நட்டம் வந்தாலும் சரி அவருக்கு வந்து என்ன செய்யணும் கொடுத்துடணும். யாருக்கு, புதிய ஆளுக்கு. அப்படிங்கிற கண்டிஷன் போட்டு அவரை என்ன செய்யறாங்க, சேர்க்க முடிவு பண்றாங்க. அப்படி சேர்க்கும் போது நிறுவனத்தின் நற்பெயர் 27,000 என மதிப்பிடப்படுகிறது. அவரை புதுசாக ஒரு ஆளை சேர்க்கும் பொழுது 27,000 நற்பெயராக மதிப்பிடுகிறாங்க. இந்த நற்பெயர் என்ன அப்படின்னா, நான் இந்த இதற்கு முந்தைய பாடத்தில் சொன்னேன், நற்பெயர் அப்படின்னா பழைய கூட்டாளிகள் பழைய பார்ட்னர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா தொழிலை நல்ல நிலைமையில் உயர்த்தி வச்சிருப்பாங்க, நல்ல பேர் இருக்கும்.
இப்போ ஆர்எம்கேவி போத்தீஸ் அப்படின்லாம் நம்ம நிறைய கடைகள் பார்க்குறோம், சென்னை சிக்ஸ் ஆர்எம்கேவி அப்படின்ட்டு. ஆர்எம்கேவிலாம் பார்த்தா இப்போ பெரிய பில்டிங்காக இருக்கு, தமிழகம் முழுவதும் கிளைகள் இருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தா அது ஒரு சின்ன கடையாக தான் இருக்கும். ஒரு இரண்டு தலைமுறைக்கு முன்னால் பார்த்தா ஒரு சின்ன கடையாக தான் திருநெல்வேலி டவுனில் என்ன செஞ்சுருக்கோம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஆர்எம்கேவி என்ற பெயர் எங்கே வருது, உலகிலேயே செய்யப்படுகிறது. இதுக்கு பேர் என்ன பேர், நற்பெயர். அப்போ இந்த ஆர்எம்கேவி என்ற நிறுவனத்தில் ஒரு புதிய ஆள் ஒரு பார்ட்னராக சேரணும் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஏற்கனவே உள்ள பார்ட்னர்ஸ், ஏற்கனவே உள்ள கூட்டாளிகள், நாங்கள் இந்த ஆர்எம்கேவிங்கிற பேரை வளர்ப்பதற்கு எவ்வளோ சிரமப்பட்டிருக்கோம், அதனால் புதுசாக வரவங்க அந்த பேருக்கான ஒரு அமௌண்ட்டை தரணும், பேருக்கான ஒரு அமௌண்ட்டை தரணும். அதாவது அந்த பழைய கூட்டாளிகள் செய்த தியாகத்திற்கு, பழைய கூட்டாளிகள் செய்த தியாகத்தின் மூலமாக தான் இந்த ஆர்எம்கேவி என்ற பேர் வந்து இவ்வளோ பேர் என்ன செஞ்சுது வளர்ந்தது. அந்த தியாகத்திற்கு இழப்பீடாக புதிய ஆட்ட பணம் கேட்பாங்க, சரியா? அதான் நற்பெயர், அதான் என்னது நற்பெயர். இதற்கும் அந்த பார்ட்னர்ஷிப் கேபிட்டல், அதாவது முதலுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து அந்த பெயருக்கான தொகை. அதே போல இங்க அசோக் மற்றும் மும்தாஜ் என்ற கூட்டாளிகள் ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க தருண் என்பவரை புதிய கூட்டாளியாக சேர்த்தாங்க. சேர்க்கும் போது சொல்றாங்க, எப்பா நம்ம ஷேர் 9 ஷேரா வச்சுக்கிறோம், 9 பங்குல உனக்கு 2 பங்கு அப்படின்னு சொல்லி தருணை சேர்க்காங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, அவங்க சேர்க்கும் போது 27,000 நற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த 27,000 என்னது, அவர்கள் அந்த பெயரை உருவாக்கியதற்கு புதிய ஆள் வந்து அந்த பெயரின் மதிப்பு, அந்த நிறுவனத்தின் மதிப்பு, அந்த பெயரின் மதிப்பு எவ்வளவு வச்சிருக்காங்க, 27,000 வச்சிருக்காங்க, சரியா? இது இந்த அந்த நற்பெயரை நல்லா குறைச்சிக்கணும், அந்த நிறுவனத்தின் நன்மதிப்புக்காக. அப்போ சோனிய இந்த புதிய கூட்டாளிய சேர்க்கும் பொழுது 27,000 அந்த நிறுவனத்தின் நற்பெயராக மதிப்பிடப்படுகிறது. இந்த 27,000 இந்த 27,000 என்ன செய்யணுமையா அப்படின்னு கேட்டா, நான் கணக்கு வாசிக்கேன், நான் அந்த கடைசி லைன் வாசிக்கேன். நிறுவனத்தின் நற்பெயர் 27,000 என மதிப்பிடப்படுகிறது. தருணார் தன்னுடைய பங்கிற்கு, தன்னுடைய பங்கிற்கான நற்பெயர் மதிப்பினை கொண்டு வர முடியவில்லை. அதாவது புதிய ஆள் ஒருத்தனை சேர்க்காங்க, சேர்க்காங்களா, அவன் பேர் என்ன பேர், தருண். அந்த தருணால் தன்னுடைய பங்கிற்கான நற்பெயர் மதிப்பிற்கான தொகையை கொண்டு வர முடியவில்லை. நிறுவனம் மாறுபடும் முதல் முறையில் கணக்கினை பராமரிக்கிறது என கொண்டு தேவையான குறிப்பிட்டு பதிவினை தரும். கவனிங்க, அப்போ 27,000 நற்பெயராக மதிப்பிட்டாச்சு. அந்த 27,000 தருணுக்கான பங்கு தொகை, நற்பெயரில் தருணுக்கான பங்கு தொகையை தருணால் கொண்டு வர முடியவில்லை. அடுத்தது வந்து எப்படி குறிப்பிட்டு பதிவு செய்யணுமா, மாறுபடும் முதல் முறையில். மாறுபடும் முதல் முறையெல்லாம் நீங்கள் இதுக்கு முதல் பாடத்தில் படிச்சிருப்பீங்க. நிலை முதல் முறை என்றால் என்ன, மாறுபடும் முதல் முறை என்றால் என்ன அப்படின்னு நம்ம முந்தைய பாடங்களே என்ன செஞ்சுருக்கோம், படிச்சிருக்கோம். அப்போ நிலை முதல்லாம் என்ன இருக்கோம்னா, முதல் தொகையானது மாறாமல் அப்படியே என்ன செய்யும் இருக்கும். கூட்டாளி சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் அனைத்துமே நடப்பு கணக்கில் பதியப்படும். இது வந்து நிலை முதல் முறை. மாறுபடும் முதல் முறைன்னு என்ன அர்த்தம், முதல் தொகை என்னது மாறிக்கொண்டே இருக்கும். மாறிக்கொண்டே இருக்குன்னா கூட்டாளிகளின் முதல் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் அனைத்துமே முதல் கணக்கில் செய்வாங்க, கூட்டாளிகளின் முதல் கணக்கில் பதியப்படும், சரியா? இங்க வந்து மாறுபடும் முதல் முறையில கணக்கை செய்ய சொல்லிருக்காங்க. அப்போ கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட முதல் தொகை அனைத்துமே கூட்டாளிகளின் முதல் கணக்கில் பதியப்படும். அப்போ குறிப்பேட்டு பதிவு செய்யும் பொழுது கூட்டாளிகளின் முதல் கணக்கை தான் வர வைக்கணும், கூட்டாளிகளின் முதல் கணக்கை தான் பற்று வைக்கணும். கூட்டாளியின் முதல் சம்பந்தமான கணக்கு வந்துச்சுன்னா கூட்டாளிகளின் முதல் கணக்கை பற்று வைக்கணும், அல்லது கூட்டாளிகளின் முதல் கணக்கை வர வைக்கணும். ஆனா நிலை முதல் முறை என்ன சொன்னா, கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட முதல் அதிகரிக்கக்கூடிய தொகையோ அல்லது முதல் குறையக்கூடிய தொகையோ அப்படின்னா, முதல் அதிகரிக்கக்கூடிய தொகைன்னா கூட்டாளிகளின் நடப்பு கணக்கு வரவு,
அதே கூட்டாளிகளின் முதல் வந்து குறைவாக இருக்குன்னா குறைய போகுது அப்படின்னா கூட்டாளிகளின் நடப்பு கணக்கு பற்று. இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு குழப்பமா இருக்கா நீங்க என்ன செய்யுங்க, குழப்பமா இருந்தா என்னுடைய போன்ல நீங்க என்ன செய்யுங்க கேளுங்க. அதாவது நான் திருப்பூர்ட்ட சொல்றேன், முதல் தொகை வந்து முதல்னா கேபிட்டல், அந்த உரிமையாளர் போட்ட முதல் தொகை என்பது சில நேரங்களில் அதிகரிக்கும் சில நேரங்களில் குறையும். ஏன் அதிகரிக்கிறது அப்படின்னு கேட்டா அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கும். இப்ப நான் தான் ஒரு பார்ட்னர் ஒரு கம்பெனியில, என் பேரு ஐசக் ஆபிரகாம், அப்போ என்னுடைய முதல் தொகை அதிகரிக்கும்னா ஐசக் ஆபிரகாம் முதல் கணக்கு குறவு, இதே என்னுடைய முதல் தொகை குறையுதுன்னா ஐசக் ஆபிரகாம் முதல் கணக்கு பச்சு. உங்களுக்கு இது வந்து மாறுபடும் முதல் முறை என்றால் இந்த முதல் கணக்கையே வர வைப்பாங்க, முதல் கணக்கையே பற்று வைப்பாங்க. இதே இது நடப்பு கணக்கு அப்படின்னா கூட்டாளிகளின் நடப்பு கணக்கு ஐசக் நடப்பு கணக்கு வரவு அப்படின்னா ஐசக்கோட முதல் கணக்கு செய்து அதிகரிக்கு, அல்லது ஐசக்கோட முதல் குறையுதுன்னா ஐசக் நடப்பு கணக்கு பற்று. சரி, அடுத்த பார்த்துக்கோங்க. இப்போ இந்த தருவுக்கு 27,000 நட்பெண் வைப்படப்பட்டிருக்கு, தருண் தன்னுடைய பங்கை என்ன செய்யல கொண்டு வரல. ஆனா தருண் எவ்வளவு கொண்டு வரணும்யா அது உங்களுக்கு தெரியுங்களா? நற்பெயர் 27,000 அடிபட்டிருக்கு, அந்த 27,000 தருணின் பங்கு எவ்வளவு தெரியணுங்களா? இந்த வரலாறு தருணின் நற்பெயர் தருணின் நற்பெயர் நற்பெயர் மொத்தம் 27,000, தருணுக்கான பங்கு எவ்வளவுனா 2 பங்கு தான், அதாவது மொத்தம் 9 பங்கு இருக்கு, அதுல 2 பங்கு தான் தருணோட பங்கு. இதை இப்ப அடிமுத்தா போதும், அடிமுத்தா எவ்வளவு வரும், போது 27, 27 அதான் 3 × 3000 × 2 × 8 இதை நம்ம 27,000 × 2 × 9 = 6000. இந்த 6000 தான் தருணின் நற்பெயர், மொத்தம் 27,000 நற்பெயர், அதுல தருணின் பங்கு எவ்வளவு 6000. அந்த 6000 அவன் கொண்டு வரணும், தருண் என்ன செய்யணும் கொண்டு வரணும், கொண்டு வந்தால் தருண் நற்பெயரை கொண்டு வந்தால் என்ன ஆகும்னா ரொக்கம் வந்து வங்கிக்குள்ள வந்துடும், அப்ப வங்கிக்குள்ள பணம் போனா வங்கி கணக்கு பற்று. பழைய கூட்டாளி யாரு? அசோக் முந்தாஜ். பழைய கூட்டாளிகள் முதல் கணக்கு வரவு, இது வந்து அவர் நற்பெயர் கொண்டு வந்தார். அவன் நற்பெயர், அவன் நற்பெயர் கொண்டு வரும்போது என்ன ஆகும், அந்த நற்பெயர் தொகைய அந்த நிறுவனத்தின் வங்கியில அனுப்பிச்சுவாங்க, அந்த நிறுவனத்தின் வங்கி கணக்கில், அந்த நிறுவனத்துக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கும், அந்த அக்கௌண்ட்ல அனுப்பிச்சுவாங்க, பணத்தை அனுப்பிச்சுவாங்க போட்டுருவாங்க. அக்கௌண்டுக்குள்ள பணம் போட்டா வங்கி கணக்கு பற்று, அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை வெளியெடுத்தா வங்கி கணக்கு வரவு. இங்க வந்து அக்கௌண்டுக்குள்ள பணத்தை அனுப்பிச்சுவாங்க போட்டுருவாங்க, அதனால வங்கி கணக்கு பற்று. அசோக் முதல் கணக்கு வரவு, மும்தாஜ் முதல் கணக்கு வரவு. இந்த அசோக் முதல் கணக்கை வர வைக்கும், மும்தாஜ் முதல் கணக்கை வரவு வைக்கும், ஏன் அவன் கொண்டு வரக்கூடிய 6000 இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சுடுவாங்க எடுத்துக்கிடுவாங்க, அப்ப இவங்க ரெண்டு பேருடைய முதல் நிச்சயம் அதிகரிக்கும். நான் உங்களுக்கு இதற்கு முந்தைய பாடங்களே சொல்லியிருக்கேன், முதல் என்பது ஒரு பொறுப்பு, அது அதிகரிக்கணும்னா வர வைக்க வைக்க அது நிச்சயம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அவன் ரூபா கொண்டு வரும்போது, தரன் ரூபா கொண்டு வரும்போது அசோக்கின் முதலும் அதிகரிக்கும், மும்தாஜின் முதலும் அதிகரிக்கும். அதனால அசோக் முதலையும் வர வைக்கும், மும்தாஜின் முதலையும் வர வைக்கும். ஆனா இந்த கணக்குல தருண் என்பவர் பணத்தை கொண்டு வரவில்லை, அப்போ வங்கி கணக்கு பற்று வைக்க முடியாது, வங்கிக்குள்ள பணம் போகல, அப்போ வங்கி கணக்கு பற்று வைக்கல. அப்போ முதல்ல நம்ம பற்று தான் வைக்கணும், பற்று வச்ச பிறகுதான் வரவு. அப்போ இந்த பற்று எதை பற்று வைக்க, தருண் என்பவர் அவர் அவர் வந்து ரூபா கொண்டு வரதுனால தருணின் முதல் கணக்கை பற்று வச்சிருக்கு. புதுசா வரக்கூடிய தருண் வந்து ரூபா கொண்டு வரணும், அவன் அந்த ரூபாயை நிச்சயில 6000 கொண்டு வரல, அதனால அவன் வந்து எவ்வளவு ரூபா முதல் போட்டிருப்பானோ அந்த முதலை குறைக்கணும். புரியுதா உங்களுக்கு? தருண் போட்ட முதலை, தருண் வந்து ஒரு முதல் இந்த கம்பெனியில சேரணும்னா ஒரு முதல் செலுத்துவான், அந்த முதலை குறைக்கணும். குறைக்கிறது எவ்வளவு குறைக்கணும், 6000 குறைக்கணும். அப்ப அந்த 6000 பற்று, தருணின் முதல் கணக்கு பற்று. தருணை அறியா ஒரு புதிய கூட்டாளி, அந்த கூட்டாளியின் முதல் கணக்கு
குறைச்சிடணும். ஏன் குறைக்கணும்? அவன் ஒரு 6000 கொண்டு வர வந்திருக்கு, அந்த 6000 அவன் என்ன செய்யல, கொண்டு வரல. அதனால தரும் முதல் கணக்கு பட்டிருக்கலாம், புரிஞ்சுக்கோங்க. தரும் முதலை ஏற்பட்டு வச்சோம் அப்படின்னா தரும் கொண்டு வரக்கூடிய 6000 அவன் கொண்டு வரவில்லை. எப்போதுமே இப்ப ஐசக் நான் தான், என்னுடைய முதல் தொகை வந்து அதிகமாகணும் அப்படின்னா முதல்ல வரவு வைக்க வைக்க கம்பெனியில புக்ல ஐசக் முதல் கணக்கு வரவு அப்படின்னு வச்சா அந்த முதல் தொகையானது அதிகரிக்கும் அர்த்தம். ஐசக் முதல் கணக்கு பற்றி வச்சா முதல் தொகை குறையா இருக்கும் அர்த்தம். நிறுவனத்துல நான் எந்த நிறுவனத்துல கூட்டாளியா இருக்கணும் அந்த நிறுவனத்துல ஐசக் முதல் கணக்கு வரவு அப்படின்னு வச்சுட்டோம்னா போதும், அங்க அந்த நிறுவனத்துல என்னுடைய முதல் வந்து அதிகரிக்கும் அர்த்தம். முதல்ல வரவு வைக்க வைக்க என்னுடைய கேபிட்டல் என்னுடைய முதல் வந்து அதிகமாக இருக்கும். அதே இது என்னுடைய முதலை பற்று வச்சாங்கன்னா என்னுடைய முதல் வந்து குறைஞ்சிக்கிட்டே போதும் அர்த்தம். ஏன் அடிக்கடி வந்து என்னுடைய முதலை பற்று வச்சுட்டே இருக்காங்கன்னா என்னுடைய முதல் வந்து எனக்கு கம்மியில் குறைஞ்சிட்டு இருக்கும். இப்போ இங்க தாழ்மையின் முதலை பற்று வச்சிருக்கு, அப்போ என்ன தருக்கும் போது குறைஞ்சிரும். ஏன் குறையுது அப்படின்னு கேட்டா அவன் கொண்டு வரக்கூடிய 6000 அவன் இன்னும் செய்யல, கொண்டு வரல. அதனால கம்பெனியில அவருடைய முதல்ல குறைச்சிருக்கணும், குறைச்சிருச்சு 6000. சரி, 6000 குறைச்சிருக்கோம், ஏன் குறைச்சோம் அப்படின்னா 27000 நற்பேர், அதுல தருவின் பங்கு எவ்வளவு 6000 தான், அந்த 6000 அவன் செய்யல, கொண்டு வரல. அதனால தருவின் முதல் கணக்கு பற்று. அடுத்த அசோக் முதல் கணக்கு வரவுப்பட்டு இந்த 6000 அஞ்சு பங்கு யாருக்கு? அசோக்குக்கு. ஏன் அஞ்சு பங்கு அசோக்குக்கு? அசோக்குக்கு அஞ்சு பங்கு போட்டிருக்கோம், மும்தாஜுக்கு ஒரு பங்கு போட்டிருக்கோம். ஏன் அசோக்குக்கு அஞ்சு பங்குனா, இந்த நற்பெயர் என்பது பழைய கூட்டாளிகள் செய்த தியாகத்திற்கு புதிய கூட்டாளி கொண்டுவரக்கூடிய தொகை தான், புதிய கூட்டாளி கொடுக்கக்கூடிய ஒரு இழப்பீடு, அதுதான் நற்பெயர். பழைய கூட்டாளிகள் செய்த தியாகத்திற்கு, ஏன்னா அசோக்கு மும்தாஜும் பழைய கூட்டாளிகள், அவர்கள் தியாகம் செஞ்சா கம்பெனி செஞ்சிருப்பாங்க வளர்த்திருப்பாங்க. ஆனா புதுசா தருணம் கொண்டு வரும்போது அசோக்கு மும்தாஜ் நினைச்சாங்க தியானம் செய்வார்கள், அந்த தியானத்துக்கு தான் ரூபா யார் கொண்டு வரனா தருண் கொண்டு வராரு. சரியா, இப்போ இவருக்கு அஞ்சு பங்கு கொடுப்போம், இவருக்கு ஒரு பங்கு கொடுப்போம். ஏனென்றால் இதுல வந்து நாம தியாக வீதம் கணக்கிடுவோம், இவர் எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காரு, இவர் எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காரு. அந்த தியாக வீதத்தை எப்படி கணக்கிடுவோம்? பழைய பங்குல இருந்து புதிய பங்கு கிடைப்போம். பழைய பங்கு எவ்வளவு? இவருக்கு 3 பங்கு, இவருக்கு 5 பங்கு, இவருக்கு 1 பங்கு. பழைய பங்கு எவ்வளவு? இவருக்கு 5 பங்கு, இவருக்கு 1 பங்கு. அப்ப மொத்தம் எத்தனை பங்கு? 6 பங்கு இருக்கு. 6 பங்குல இவருக்கு 5 பங்கு, 6 பங்குல இவருக்கு எத்தனை பங்கு? 6 பங்குல பழைய பங்கு கொடுத்திருக்காங்க, புதிய பங்கு விகிதம் கொடுக்கப்படவில்லை. புதிய பங்கு விகிதம் கொடுக்கப்பட்டால், புதிய பங்கு விகிதம் கொடுக்கப்பட்டால் பழைய பங்கு விகிதத்திலிருந்து புதிய பங்கு விகிதத்தை கழிச்சிடணும். கழிச்சா ஒரு விகிதம் கிடைக்கும், அதான் தியாகம், அதுதான் எனது தியாகம். ஆனா இங்க வந்து புதிய விகிதம் கொடுக்கப்படவில்லை என்றால், கொடுக்கப்படவில்லை என்பதனால் பழைய விகிதத்திலே பழைய கூட்டாளிகள் என்ன செய்யப்படுகிறது? பிரித்து கொடுக்க படுகிறது. 6000 அவர் கொண்டு வரணும், கொண்டு வரல, அதனால அவருடைய முதல் கணக்கை பட்டு வச்சுட்டோம். அந்த 6000 புதிய ஆளுக்கு என்ன செய்யணும்? பிரிச்சு கொடுக்கணும். சாரி, பழைய ஆளுக்கு என்ன செய்யணும்? பிரிச்சு கொடுக்கணும். அதுல 6000 அஞ்சு பங்கு எவ்வளவு கேட்டா 5000, 6000 ஒரு பங்கு எவ்வளவு கேட்டா 1000. இவங்க ரெண்டு பேருக்கும் முதல் கணக்கு நிச்சயம் அதிகரிக்கும். சரி, புரியுதா உங்களுக்கு? இதுதான் புதிய கூட்டாளி நற்பெயருக்கான தொகையை கொண்டு வராத போது செய்யக்கூடிய பதிவு. நல்லா கொஞ்சிக்கலாம், ஒருவேளை அவர் கொண்டு வந்தால், நற்பெயருக்கான தொகையை அவர் கொண்டு வந்தால் வங்கி கணக்கு பற்று. பழைய கூட்டாளிகள் யாரு? அசோக் முதல் கணக்கு வரவு, மும்தாஜ் முதல் கணக்கு வரவு. இங்க இந்த கொஸ்டின் அவர் கொண்டு வரவில்லை என்பதனால் நாம வங்கி கணக்கு பற்றி என்று வைக்கவில்லை. அதற்கு பதிலாக தருவின் முதல் கணக்கை பட்டு வச்சுக்கலாம். சரி, ரைட், ஓகே. அடுத்த கணக்கை அடுத்த பார்ப்போம். தோணிய
இப்போ நம்ம அடுத்த பாடத்தை அடுத்த கணக்கை பார்க்க போறோம். இதற்கு முந்தைய கணக்கில் பழைய லாப விகிதம் கொடுத்திருந்தாங்க, புதிய லாப விகிதம் கொடுக்கப்படவில்லை. அதாவது பழைய லாப விகிதம் கொடுத்து புதிய லாப விகிதம் கொடுத்தா பழைய லாப விகிதத்திலிருந்து, அதாவது பழைய பங்கிலிருந்து புதிய பங்கை கழிச்சா தியாக விகிதம் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். பழைய லாப விகிதத்தை கொடுத்து புதிய விகிதத்தை கொடுத்தா பழைய பங்கிலிருந்து புதிய பங்கு கிடைச்சா தியாக பங்கு, தியாக விகிதம் அது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் போன கணக்கில் புதிய பங்கு விகிதம் கொடுக்கப்படவில்லை, அதனால பழைய விகிதமே தியாக விகிதமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ட்டு இருக்கு புக்கில். பக்கம் 160 நீங்கள் பார்த்தா தெரியும் பழைய விகிதம் கொடுக்கப்படவில்லை. கணக்கு 21 பார்த்தா அதில் போட்டிருக்கு, 21 கணக்கில் போட்டிருக்கு புதிய விகிதம் கொடுக்கப்படவில்லை, அதனால பழைய விகிதத்தையே நம்ம தியாக விகிதமாக நினைச்சிக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. இந்த கொஸ்டின்ல பழைய விகிதமும் கொடுத்துருக்கு புதிய விகிதமும் கொடுத்துருக்கு, அப்போ நாம என்ன செய்யலாம், தியாக விகிதத்தை என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சிடலாம் சரியா. பக்கம் நம்பர் 160 பக்கம் தான் 22 கணக்கு நான் வாசிக்கும் மொழிய அரவிந்த் மற்றும் பாலாஜி இருவரும் 3:2 என்ற விகிதத்தில் லாப நட்டம் பகிர்ந்து வரும் கூட்டாளிகள். அரவிந்த் பாலாஜி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேரும் 3:2 என்ற விகிதத்தில் லாப நட்டங்களை பகிர்ந்து வருகிறார்கள் அப்படின்னு என்ன சொன்னா, அரவிந்துக்கு 3 பங்கு, பாலாஜிக்கு 2 பங்கு, அப்போ மொத்தம் எத்தனை பங்கு, 5 பங்கு. 5 பங்குல 3 பங்கு அரவிந்துக்கு, 5 பங்குல 2 பங்கு பாலாஜிக்கு சரியா. இப்படி ரெண்டு பேர் தான், இவங்க ரெண்டு பேர் தான் லாப நட்டங்களை பகிர்ந்து வருகிறார்கள் பழைய கூட்டாளிகள். இவங்க இவங்க அனிருத் என்பவரை புதிய கூட்டாளிகளாக சேர்க்க அனுமதித்தனர். இவங்க ரெண்டு பேரும் புதுசாக அனிருத் அப்படிங்கிறவனை ஒரு புதிய கூட்டாளியாக நினைச்சாங்க, சேர்க்க அனுமதிக்காங்க. அப்படி புதிய கூட்டாளியை சேர்க்க அனுமதிக்கும் போது ஏற்கனவே ரெண்டு பேர் தான் இருக்காங்க, யாரு, அரவிந்த் பாலாஜி. இவங்க மூணாவது ஆள் ஒருத்தனை சேர்க்க போறாங்க. அப்படி சேர்க்கும்போது என்ன சொல்றாங்க, 1:1 என்பதை மூவரும் ஒப்புக்கொள்கின்றனர். லாப பகிர்வுங்க எவ்வளவு, 1:1:1. அதாவது முதல்ல பல ரெண்டே பேர் தான் இருக்காங்க, ஒருத்தனுக்கு 3 பங்கு ஒருத்தனுக்கு 2 பங்கு, அப்போ மொத்தத்தில் 5 பங்கு, 5 பங்குல ஒருத்தனுக்கு 3 பங்கு ஒருத்தனுக்கு 2 பங்கு. இது பழைய ஆட்கள் ரெண்டு பேர் இருக்கும்போது. அடுத்தது புதிய ஆளை ஒருத்தனை சேர்க்கும்போது என்ன சொல்றாங்க, ஒருத்தனுக்கு 1 பங்கு, இன்னொருத்தனுக்கு 1 பங்கு, இன்னொருத்தனுக்கு 1 பங்கு, 3 பேருக்குமே ஒவ்வொரு பங்கு தான். அப்போ மொத்தம் எத்தனை பங்கு, மொத்தம் 3 பங்கு. புதிய லாப விகிதம் எவ்வளவு, மொத்தம் 3 பங்கு. 3 பங்குல அரவிந்துக்கு 1 பங்கு, பாலாஜிக்கு 1 பங்கு, அனிருத்துக்கு 1 பங்கு சரியா. இந்த 1:1:1 என்பது புதிய லாப பகிர்வு விகிதம், பழைய லாப பகிர்வு விகிதம் என்பது 3:2 தான் சரியா. அனிருத் செலுத்த வேண்டிய நற்பெயர் மதிப்பு 20,000 என மதிப்பிடப்படுகிறது. இப்ப அனிருத் ஒருத்தனை புதுசாக சேர்க்க போறாங்க பத்தியா, அவன் எவ்வளவு கொண்டு வரணும் அப்படிங்கறத ஒரு கேல்குலேஷன் பண்ணோம். இப்போ அவனே கேல்குலேஷன் பண்ணி கொடுத்துட்டான். அனிருத்து புதுசா ஒருத்தன் வருவாங்கல்ல, வரும்போது அவன் தன்னுடைய பங்கிற்கான நற்பெயர் தொகை, அவன் நற்பெயர் எவ்வளவு கொண்டு வரணுமா, 20,000 கொண்டு வரணும் அப்படின்னு செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க. புதுசா வரக்கூடியவன் 20,000 கொண்டு வரணும்யா, எதுக்குயா, நற்பெயருக்காக கொண்டு வரணும். அதில் அவர் 12,000 ரொக்கம் செலுத்துகிறார். அந்த புதுசா வரவன் 20,000 கொண்டு வரணும், அவன் 12,000 கொண்டு வந்துட்டான். 12,000 என்ன செய்தான், எப்படி கொண்டு வந்தான் பாரு, ரொக்கம் செலுத்துகிறார். 12,000 ரூபா ரொக்கம் கேஷ், அவன் 12,000 ரொக்கம் என்ன செய்வான், கொண்டு வரான். யாரு, அணிவு. அப்போ அவன் எவ்வளவு கொண்டு வரல, 8,000 என்ன செய்யல, கொண்டு வரல அப்படிதானே. மொத்தம் அவன் 20,000 கொண்டு வரணும், 20,000 கொண்டு வர்றதுல அவன் 12,000 கொண்டு வந்துட்டான். எப்படி கொண்டு வந்தான், கேஷ் ரொக்கம், ரொக்கமாக 12,000 கொண்டு வந்துட்டான். எவ்வளவு கொண்டு வரல, 8,000 கொண்டு வரல. அப்போ அவன் 20,000 கொண்டு வரணும்
அவன் எவ்வளவு கொண்டு வந்துட்டான், 12,000 கொண்டு வந்துட்டான், எப்படி கொண்டு வந்தான், ரொக்கம் கேஷ். அப்போ ரொக்கம் உள்ள வருது, அப்போ ரொக்க கணக்கு பற்று 12,000, ரொக்க கணக்கு பற்று 12,000, சரியா. அடுத்தால அவன் எவ்வளவு கொண்டு வரல, 8,000 கொண்டு வரல. அப்போ 8,000 கொண்டு வரலாட்டா என்ன செய்யணும், இதற்கு முந்தைய கணக்குல பார்த்தோம் அவன் ரூபா கொண்டு வரணும், யாரு, புதிய ஆள் அனிருத். அவன் என்ன செய்யல, கொண்டு வரல, கொண்டு வரலட்டா அவனுடைய முதல் கணக்கை குறைக்கணும், அவனுடைய முதல் தொகையை குறைக்கணும். அவனுடைய முதல் தொகையை குறைக்கணும்னு என்ன செய்யணும், அவனுடைய முதல் கணக்கை பற்று வைக்கணும். அப்போ இந்த கணக்குல நீங்க ரெண்டு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், எவ்வளவு கொண்டு வரணும், 20,000 கொண்டு வரணும், எவ்வளவு கொண்டு வந்திருக்கான், 12,000 கொண்டு வந்திருக்கான். அப்போ ரொக்க கணக்கு பற்று 12,000. ஏன் பற்று வச்சோம்னா, ரொக்கம் உள்ளவன் தான் பற்று வைக்கணும், வெளியே போனா வர வைக்கணும். இது ரூல்ஸ், இது வந்து கணக்கின் பொன்னான விதியில சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரொக்க கணக்கு பற்று 12,000, அனிருத் முதல் கணக்கு பற்று 8,000. ஏன் பற்று வச்சோம், அனிருத்தி முதல குறைக்க வேண்டியிருக்கு, சரியா, ரைட். இந்த 20,000 பிரிச்சு கொடுக்கணும், யாருக்கு, பழைய ஆட்களுக்கு. புதிய புதிய ஆள் கொண்டு வரக்கூடிய 20,000 பழைய ஆளுகளுக்கு என்ன செய்யணும், பிரிச்சு கொடுக்கணும். எப்படி பிரிச்சு கொடுக்க, அவர்கள் செய்த தியாகத்திற்கு இழப்பீடாக பிரிச்சு கொடுக்கணும். அதாவது நற்பெயர் என்பதே என்னது, பழைய ஆட்கள் செய்த தியாகத்திற்கான இழப்பீடு, அந்த இழப்பீடு நம்ம பிரிச்சு கொடுக்கணும். இவன் கொண்டு வந்த 20,000 பழைய ஆளுக்கு பிரிச்சு கொடுக்கணும். அந்த இழப்பீடை எப்படி கண்டுபிடிக்கலாம், அவங்க செஞ்ச தியாகத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த தியாக வீத கணக்கீடுகள்லாம், தியாக வீதம் என்பது பழைய பங்கு மைனஸ் புதிய பங்கு, பழைய பங்கு மைனஸ் புதிய பங்கு. பழைய பங்கு எவ்வளவு இருந்துச்சு, 5 பங்கு இருந்துச்சு. 5 பங்குல 3 பங்கு அரவிந்துக்கு, 5 பங்குல 2 பங்கு பாலாஜி, பாலாஜிக்கு 2 பங்கு. மொத்தம் எத்தனை பங்கு, 5 பங்குல 2 பங்கு பாலாஜிக்கு. அப்போ அரவிந்துக்கு எவ்வளவு, 5 பங்குல 3 பங்கு. இது வந்து என்னதுன்னா பழைய பங்கு. இது என்ன பங்கு, பழைய பங்கு. புதிய பங்கு என்னது, எல்லாருக்குமே ஒவ்வொரு பங்கு. மொத்தம் எத்தனை இருக்காங்க, புதிய ஆள் ஒருத்தன் வந்து சேர்ந்தான், மூணாவதா ஒருத்தன் வந்து சேர்ந்த உடனே எல்லாருக்குமே ஒவ்வொரு பங்கு. அப்போ மொத்தம் எத்தனை பேர், பழைய ஆள் 2 பேர், புதிய ஆள் ஒருத்தன், மொத்தம் 3 பேர், 3 பேருக்குமே ஒவ்வொரு பங்கு. அப்போ மொத்தம் எத்தனை பங்கு, மொத்தம் 3 பங்கு. அப்போ அரவிந்துக்கு எத்தனை பங்கு, 3ல் 1. என்ன பண்றீங்கன்னா புதிய பங்கு பார்த்துக்கணும். தியாக வீதம் என்பது பழைய பங்கு மைனஸ் புதிய பங்கு. இது பழைய பங்குக்கான விளக்கம் சொல்லியாச்சு. புதிய பங்கு 1/3 போட்டிருக்கேன். ஏன் 1/3 போட்டிருக்கேன், மொத்தம் 3 பங்கு இருக்கியா, 3 பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பங்கு, அரவிந்துக்கு எத்தனை பங்கு, 1 பங்கு, 3ல் 1 பங்கு, சரியா. அதே போல பாலாஜிக்கு 3ல் 1 பங்கு, சரியா. இது பழைய பங்கு, இது புதிய பங்கு. இப்ப தியாக வீதம் எப்படி கிடைக்கும், கண்டுபிடிக்கணும். பழைய பங்கு மைனஸ் புதிய பங்கு. அப்போ இத கழிக்கணும், 3/5 இருந்து 1/3 கழிக்கலாம். உனக்கு வந்து மேக்ஸ் டீச்சர் வந்து 8வது 9வது 10வது எப்படி 2 பின்னங்களை கழிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது மேக்ஸ் படிச்சாதான் தெரியும், சரியா. இது நம்ம காமர்ஸ் மாணவர்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும், எப்படி இதை கழிக்கிறது அப்படின்ட்டு. ஆனா மேக்ஸ் டீச்சர் அழகா சொல்லி கொடுத்துருப்பாங்க, 8, 9, 10. இப்படி 2 பின்னங்களை கழிக்கணும் அப்படின்னா 3/5 - 1/3, இது எப்படி கழிக்கணும் அப்படின்னா, கணக்கு விதிப்படி, மேக்ஸ் டீச்சர் சொல்லி கொடுத்த விதிப்படி, இதை 2 கழிக்கிறது, இந்த கீழே உள்ள 2 பெருக்கணும், 5 - 3 பெருக்கினா எவ்வளவு, 15. 15 இங்க எழுதணும், கழிக்கக்கூடிய முறை. 2 பின்னங்களை கழிக்கக்கூடிய முறை எனக்கு கீழே உள்ள 2 பெருக்கி போட்டணும், கைக்கு போட்டு குறுக்கு பெருக்கல் முறைய முதல்ல இப்படிதான் பெருக்கணும். 3 - 3 பெருக்கணும், 9. அதனால 5 - 3 செய்யணும், பெருக்கணும் 5. 9 - 9 = 5. 9 - 5 = 4. அப்போ 6 - 4 = 15.
கீழே 15 தான் இருக்கு. இவனுக்கு கீழே 15, அவனுக்கு கீழே 15. அவனுக்கு 4x15, அவனுக்கு 1x15. அப்போ இதை எப்படி நினைச்சிக்கலாம்? அரவிந்துக்கு 4 அப்படின்னு வச்சுக்கலாம், பாலாஜிக்கு 1 சொல்லலாம். அப்போ தியாக வீரம் எவ்வளவு? 4:1. அப்போ அந்த புதிய ஆள் கொண்டு வரக்கூடிய தொகையில 4 யாருக்கு? அரவிந்துக்கு. 1 யாருக்கு? பாலாஜி. சரியா? இப்ப பாரு, புதிய ஆள் என்ன கொண்டு வர? ரொக்கம் கொண்டு வர. எவ்வளவு? 12,000. அதனால ரொக்கம் கணக்கு பற்று 12,000. அடுத்தால அணிவிப்பு கணக்க பட்டு வச்சோம். ஏன் பட்டு வச்சோம்? 8,000. ஏன் 8,000 பட்டு வச்சோம் அப்படின்னா, அவன் 8,000 கொண்டு வரல. அவனால அவனுடைய முதல் தொகையை குறைக்கணும். குறைக்கிறதுக்கு ஒரே வழி, அவனுடைய முதல் கணக்க பட்டு வச்சிருக்கணும். அப்ப ரொக்க கணக்கு பற்று 12,000, அணிவிப்பு முதல் கணக்கு பற்று 8,000, அரவிந்த் முதல் கணக்கு 16,000 வர வச்சிருக்கான். ஏன் 16,000 வர வச்சோம்னா, இந்த 20,000 4 யாருக்கு? அரவிந்துக்கு. அந்த 20,000 ஒரு பங்கு யாருக்கு? பாலாஜிக்கு. அப்போ அரவிந்துக்கு 4, பாலாஜிக்கு 1. அப்போ மொத்தம் எத்தனை பங்கு இருக்கு? 5 இருக்கு. அரவிந்துக்கு 4, பாலாஜி 4,000, 16,000. அணிவித்து கொண்டு வந்த 20,000 இவருக்கு 16,000 கொடுத்தாச்சு, இவருக்கு 4,000 கொடுத்தாச்சு. இந்த கணக்கு என்ன சொல்ற அப்படின்னா, புதிய கூட்டாளி 20,000 கொண்டு வரக்கூடிய கொண்டு வரணும், அவர் 12,000 கொண்டு வந்திருக்காரு, மிச்சம் 8,000 கொண்டு வரல. அப்போ அவர் கொண்டு வந்த 12,000 ரொக்கத்தை பட்டு வச்சுட்டோம். 8,000 அவருடைய முதலை பட்டு வச்சோம். யாருடைய முதலை? புதிய ஆளுடைய முதலை பட்டு வச்சாச்சு. அதே 20,000 இந்த பழைய ஆளுக்கு செஞ்சுட்டோம், பிரிச்சு கொடுத்தாச்சு. சரி, ரைட், ஓகே. இந்த கணக்கு இல்லை, நீங்க இதே இதை பயிற்சி கணக்கு 20வது 21வது கணக்கை செஞ்சு எனக்கு அனுப்புங்க. சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோனில் கேளுங்க, தெளிவாக உங்களுக்கு விளக்கப்படும். நன்றி.